இன்றைய முக்கிய செய்திகள். அரசு உரையை முழுமையாக வாசிக்க ஆளுநர் ரவி மறுப்பு. தேசிய கீதம் இசைக்கும் முன்பே வெளியேறியதால் மீண்டும் சர்ச்சை. குடியுரிமை திருத்தச் சட்டம் தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படாது என அரசு உறுதி. தென் மாவட்டங்களுக்கு நிவாரண நிதி வழங்க ஆளுநர் உரையில் வலியுறுத்தல். ஆளுநரின் செயல்பாட்டில் தமிழகத்தை தனிமைப்படுத்தும் கொடூர உளவியல். பதவியில் நீடிக்க தகுதியில்லை என அரசியல் கட்சிகள் விமர்சனம். கூட்டணி மாறியதை கண்டித்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. நம்பிக்கை வாக்கெடுப்பில் நிதிஷ்குமார் அரசு வெற்றி. வணக்கம். வணக்கம். உரையை முழுமையாக படிக்காமல் தேசிய கீதம் இசைக்கு முன்பே சட்டப்பேரவையில் இருந்து ஆளுநர் திரு ஆர் என் ரவி வெளியேறியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டம் என்பதால் ஆளுநர் உரையுடன் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் இன்று தொடங்கியது. சட்டப்பேரவைக்கு இன்று காலை வந்த திரு ரவிக்கு பேண்ட் வாத்தியம் மூலம் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதன் பிறகு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்து திருக்குறளை மேற்கோள் காட்டி உரையை வாசிக்க தொடங்கிய ஆளுநர் திடீரென தமது உரையை முடித்துக் கொள்வதாக கூறி அமர்ந்தார். கடந்த ஆண்டு தேசிய கீதம் இசைக்கு முன்பே அவையில் இருந்து வெளியேறி சர்ச்சையை ஏற்படுத்திய ஆளுநர் இந்த ஆண்டும் அதேபோல உரையை முழுமையாக படிக்காமல் புறக்கணித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ஆளுநர் உரையின் தமிழ் வடிவை பேரவைத் தலைவர் திரு அப்பாவு வாசித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் மரபுபடியே தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டு கூட்டத்தொடர் தொடங்கப்பட்டதாக விளக்கம் அளித்தார். பேரவை விதி 176(1)படி சட்டமன்றம் ஆரம்பிக்கும் போதோ அல்லது இப்படி சட்டமன்றத்தில் நிகழ்வுகள் தொடங்கும் போதோ ஆளுநர் உரையின் போதோ முதலில் தமிழ்தாய் வாழ்த்து, அடுத்து ஆளுநர் உரை, நிறைவாக தேசிய கீதம். இதற்கு முன்னதாக மாண்புமிகு ஆளுநர் வந்த உடனே பேரவைத் தலைவரும் பேரவை முதன்மை செயலரும் அவரை வரவேற்று அங்கே வந்து காட் ஆஃப் ஆனர் கொடுக்கப்படுது, தேசிய கீதம் இசைக்கப்படுகிறது. ஆளுநர் உரையில் இடம்பெற்றவை அவரிடம் ஒப்புதல் பெற்ற பிறகே அவையில் வாசிக்கப்பட்டதாகவும் இதில் உண்மைக்கு புறம்பான எந்த தகவலும் இல்லை என்றும் திரு அப்பாவு தெரிவித்தார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநரை அழைச்சி ஆளுநர் உரையாற்றி சொல்கிறாங்க, அதை கடைபிடிக்கிறோம். அதுக்கு முறையாக போய் நானும் நம்ம செக்ரட்டரியும் போய் அவங்கள போய் வரவேற்கிறோம், வராங்க எழுதி கொடுக்குற உரை அப்ரூவ் பண்ணி தான் அதை பிரிண்ட் பண்ணியிருக்கு, அதைத்தான் வாசிக்கிறாங்க. அதில் வந்து எந்த விதமான உண்மைக்கு புறம்பான எந்த செய்தியும் இல்லை. பாஜக ஆளாத மாநில அரசுகளை ஆளுநர்கள் மூலம் குறிவைத்து மத்திய அரசு அவமானப்படுத்துவதாக சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி குற்றம் சாட்டினார். ரிமோட் மூலம் ஆளுநர் இயக்கப்படுவதாக விமர்சித்த அவர் தென் மாநிலங்களின் ஆளுநர்களின் திருவிளையாடல்கள் மக்கள் நலனுக்கு எதிராக உள்ளதாக சாடினார். இதனிடையே பேரவையில் ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்த சொந்த கருத்துக்களும் பேரவைத் தலைவர் தெரிவித்த சில கருத்துக்களும் அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டன. சிறுபான்மையினர் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் குடியுரிமை திருத்தச் சட்டம் தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படாது என்று ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் உரையை தமிழில் வாசித்த பேரவைத் தலைவர் திரு அப்பாவு கடந்த 3 ஆண்டுகளாக அரசு செயல்படுத்தி வரும் மக்கள் நலத்திட்டங்களை எடுத்துரைத்தார். தமிழ்நாட்டிற்கு உரிய நிதியை வழங்காமல் மத்திய அரசு வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டிய அவர் நிதி ஆயோக்கின் 2022-23 ஆண்டுக்கான ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டின்படி மகாராஷ்டிரா, கர்நாடகா, குஜராத் மாநிலங்களை பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக உள்ளதாக தெரிவித்தார். விளிம்பு நிலை மக்களின் வாழ்வாதாரத்தை காக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் ஆதி திராவிடர் மேம்பாட்டு செயல் திட்டம் 2024 என்ற மசோதா இந்த கூட்டத்தொடரிலேயே கொண்டுவரப்படும் என்றும் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் வளர்ச்சி மேம்பட பல்வேறு முன்னோடி திட்டங்களை அரசு கடைபிடித்து வருவதாகவும் இந்த ஆண்டு குறுவை சாகுபடி முன் எப்போதும் இல்லாத அளவாக 559,000 ஏக்கராக உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கத்தை பாதுகாப்பதில் அரசு உறுதியாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுபான்மையினர் மற்றும் இலங்கை தமிழர்களின் உரிமைகளை பாதுகாத்து அவர்களுடன் என்றும் நாம் துணை நிற்போம். அந்த வகையில் ஒன்றிய அரசின் குடியுரிமை திருத்த சட்டத்தை தமிழ்நாட்டில் ஒருபோதும் முறைப்படுத்த அனுமதிப்பதில்லை என்பதில் இந்த அரசு உறுதியாக உள்ளது. நம்மை காக்கும் 48 இன்னுயிர் காப்போம் திட்டம் மூலம் 217,000 பேர் பயனடைந்துள்ளதாகவும் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதை தடுக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் பேரவைத் தலைவர் உரையில் கூறினார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களுக்கு உரிய நிவாரண நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பின்னர் அரசு தயாரித்த ஆளுநர் உரையை முழுவதுமாக பதிவேற்றம் செய்ய வலியுறுத்தி அவை முன்னவர் திரு துரைமுருகன் கொண்டு வந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது.
இதைத் தொடர்ந்து பேரவைத் தலைவர் தலைமையில் அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் வரும் 22ஆம் தேதி வரை கூட்டத்தொடரை நடத்த முடிவு செய்யப்பட்டது. 19ஆம் தேதி 2024-25 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தாக்கல் செய்கிறார். அடுத்த நாள் வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் திரு M.R.K. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்கிறார். ஜனநாயகத்துக்கு விரோதமாகவும் தமிழகத்தை தனிமைப்படுத்தும் கொடூர உளவியலுடனும் தமிழக ஆளுநர் திரு R.N. ரவியின் செயல்பாடு அமைந்துள்ளதாக காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. சட்டப்பேரவையில் இன்று அரசு தயாரித்து அளித்த உரையை ஆளுநர் வாசிக்காதது மரபுகளை சிதைக்கும் நடவடிக்கை என்று அக்கட்சிகளின் உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்தனர். நிகழ்ச்சிகள் முடிந்த பிறகு தேசிய கீதம் ஒழிக்கப்படும். இதுதான் நம்முடைய ஜனநாயக மரபு. தமிழ்நாட்டில் இவ்வளவு காலமாக நாம் கடைபிடிப்பது தேவையில்லாத ஒரு காரணத்தை கண்டுபிடித்து இன்று ஜனநாயக மரபுகளையும் இந்திய தேசியத்தின் அரசியலமைப்பு சட்டத்தை அனைத்தையும் சிதைத்திருக்கிறார் ஆளுநர். தேசிய கீதத்தை இசைக்க மறுப்பவர்களைப் போல தமிழர்களையும் தமிழக சட்டமன்றத்தையும் அவர் சித்தரிக்க முயற்சிப்பது என்பது மிக மிக கொடூரமான ஒரு உளவியலை வெளிப்படுத்துகிறது. மைய தேசிய நீரோட்டத்திலிருந்து தமிழர்களை அந்நியப்படுத்த முயற்சிக்கிற ஒரு எத்தனைப்பு இது. நியமன பதவியில் இருக்கும் ஆளுநர் ஆதிக்கம் செலுத்த முயற்சிப்பதாக மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர் திரு ஜவாஹிருல்லாவும், உயர் பதவியில் நீடிக்க அவர் தகுதியற்றவர் என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகனும் கூறினார். எலெக்டடை விட செலக்டட் பர்சனாலிட்டிக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனால் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு அவர் முயல்கிறார். ஆளுநர் அவர்கள் இன்று நடந்து கொண்ட விதம், ஆளுநர் என்கின்ற அந்த கண்ணியமான கௌரவமான உயர்ந்த பொறுப்புக்கு இழுக்கு சேர்க்கக்கூடிய வகையில் ஆளுநருடைய நடவடிக்கை அமைந்திருக்கின்றது. ஏற்கனவே ஆளுநர் அவர்களுக்கு ஒரு முறைக்கு பல முறை உரை அனுப்பப்பட்டு அவர் படித்து பார்த்துவிட்டு தான் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மண்டபத்தில் வந்து அவர் இந்த உரையை வாசிக்க தொடங்குகிறார். தானாக இது போன்ற கருத்து சொல்வதெல்லாம் ஏற்புடைய செயலல்ல. இவர் தமிழ்நாட்டின் ஆளுநராக இருப்பதற்கு ஒரு நிமிடம் கூட தகுதியில்லாத ஒரு ஆளுநராக ஆளுநர் தமிழக ஆளுநர் இருக்கிறார். சட்டப்பேரவையில் இன்று ஆளுநர் உரையை வாசிக்க மறுத்தது பற்றி கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி, இது அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையேயான பிரச்சனை என்றார். இது அரசுக்கும் சபாநாயகருக்கும் உள்ள பிரச்சனைகள், எதிர்க்கட்சி சரிங்களா? ஆகவே ஆளுநருக்கு என்ன பிரச்சனை, இது அரசுக்கு என்ன பிரச்சனை, சபாநாயகருக்கு என்ன பிரச்சனை என்பதை அவளிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளும். முறைப்படி அரசு கொடுத்த உரையைத்தான் ஆளுநர் வாசிக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட பாஜக உறுப்பினர் திரு நயினார் நாகேந்திரன், அவர் மரபை மீறவில்லை என்பதாக தெரிவித்தார். இதனிடையே பாமக தலைவர் திரு அன்புமணி வெளியிட்ட அறிக்கையில், அரசு தயாரித்த உரைக்கு ஆளுநர் அலுவலகம் ஒப்புதல் அளித்த நிலையில் அதை வாசிக்காமல் திரு ரவி வெளிநடப்பு செய்ததை ஏற்க முடியாது என்று கூறியுள்ளார். பீகார் சட்டப்பேரவையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் நிதிஷ்குமார் அரசு வெற்றி பெற்றது. 2020ஆம் ஆண்டு பாஜகவுடன் கூட்டணி அமைத்து சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்த திரு நிதிஷ்குமார் வெற்றி பெற்று முதலமைச்சராக பதவியேற்றார். பின்னர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறிய அவர் காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதாதளம் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் மீண்டும் முதலமைச்சரானார். இந்நிலையில் 3வது முறையாக கூட்டணி மாறிய திரு நிதிஷ்குமார் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து பாஜக ஆதரவுடன் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இந்நிலையில் நிதிஷ்குமார் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு இன்று நடைபெற்றது. சட்டப்பேரவை கூடியதும் ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியைச் சேர்ந்த பேரவைத் தலைவர் திரு அவாத் பிஹாரி சௌத்ரி மீது பாஜக எம்எல்ஏக்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தனர். இதில் பேரவைத் தலைவருக்கு எதிராக 125 வாக்குகளும் 112 வாக்குகள் ஆதரவாகவும் கிடைத்தன. இதையடுத்து பேரவைத் தலைவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு மகேஸ்வர் ஹசாரி தற்காலிக பேரவைத் தலைவராக நியமிக்கப்பட்டு நிதிஷ்குமார் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை மீது பேசிய திரு நிதிஷ்குமார், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இறுதி வரை இருந்து பீகார் மக்களுக்கு சேவை செய்ய உள்ளதாக தெரிவித்தார். பின்னர் பேசிய ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியின் தலைவரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான திரு தேஜஸ்வி யாதவ், மகா கூட்டணி அமைத்து முதலமைச்சராக இருந்த திரு நிதிஷ்குமார் ஏன் பதவி விலகினார் என்பது குறித்து நாட்டு மக்களுக்கு அவர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கூறினார். பின்னர் முதலமைச்சரை கண்டித்து ராஷ்டிரிய ஜனதாதளம், காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சி எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். இதையடுத்து நம்பிக்கை வாக்கெடுப்பில் 243 உறுப்பினர்களை கொண்ட சட்டப்பேரவையில் 129 எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் நிதிஷ்குமார் அரசு வெற்றி பெற்றது. விவசாயிகளின் போராட்ட அறிவிப்பு காரணமாக தலைநகர் டெல்லியில் அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரை 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது.
குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்ட அங்கீகாரம், ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை டெல்லி நோக்கி பேரணி நடத்த சம்யுக்தா கிசான் மோர்ச்சா, கிசான் மஸ்தூர் மோர்ச்சா உள்ளிட்ட 200 விவசாய அமைப்புகள் அழைப்பு விடுத்துள்ளன. இதில் உத்தரப்பிரதேசம், சண்டிகர், பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பங்கேற்க முடிவு செய்துள்ளனர். இதனால் அண்டை மாநிலங்களில் இருந்து டெல்லிக்கு செல்லும் சாலைகள் மூடப்பட்டு தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தடைகள் எத்தனை வந்தாலும் கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று விவசாயிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். ஆகே வகி எம்எஸ்பி கிரீத் கி கரண்டி கா கானூன் பனாயே, டாக்டர் சுவாமிநாதன் கமிஷன் கி ரிப்போர்ட் கே அனுசார் ஃபசலோ கே தாம் தே, கன்னே கோ பி சீட் டு 100 கே சாத் ஜோட் தே, ஆர் உசி கே சாத் ஜோ லக்கிம்பூர் கிரி கா இன்சாப் மில்னா சாஹியே, சப் கேஸ் வாபஸ் ஹோனே சாஹியே, பிஜ்லி சன்ஷோதன் பில் வாபஸ் லியா ஜானா சாஹியே, ஆர் பொலூஷன் ஆக்ட் சே கேத்தி பாஹர் நிக. விவசாயிகளின் போராட்ட அறிவிப்பால் பஞ்சாப் எல்லை மூடப்பட்ட நிலையில் ஹரியானாவில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. திக்ரி, காசிப்பூர் உள்ளிட்ட எல்லைப் பகுதிகளில் சாலைகளின் நடுவே கான்கிரீட் தடுப்புகள், கம்பி வேலிகளை காவல்துறையினர் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் பிற மாநிலங்களில் இருந்து தலைநகருக்கு செல்பவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள 5000 மேற்பட்ட போலீசார் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையே இன்று முதல் அடுத்த மாதம் 12 வரை டெல்லி முழுவதும் 144 தடை உத்தரவு போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து டெல்லி நோக்கி டிராக்டர்களில் விவசாயிகள் சாரை சாரையாக படையெடுத்து வருவதால் டெல்லி எல்லையில் பதற்றம் நிலவுகிறது. இனி வருவது செய்தித் துளிகள். பெண் எஸ்பிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி திரு ராஜேஷ் தாஸுக்கு 3 சிறை தண்டனையை விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. இந்த வழக்கில் வழங்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து அவர் மேல்முறையீடு செய்திருந்தார். அவரது மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதி திருமதி பூர்ணிமா தண்டனையை உறுதி செய்து உத்தரவிட்டார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆகிய கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து திமுக குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் விடுதலை சிறுத்தைகள் 4 தொகுதிகளையும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ராமநாதபுரம் தொகுதியையும் ஒதுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். கூட்டணி குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 14 மக்களவைத் தொகுதிகள், 1 பதவி என்பது மாவட்ட செயலாளர்களின் விருப்பம் என்றார். கூட்டணி குறித்து மறைமுகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை என்ற திருமதி பிரேமலதா, விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். தேனி மாவட்டத்தில் முதல் போக நெல் சாகுபடி பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்கள் உடனடியாக திறக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து பெய்த பருவமழையால் இந்த ஆண்டு நல்ல விளைச்சல் கண்டு ஏக்கருக்கு 35 நெல் அறுவடையாவதாக விவசாயிகள் கூறினர். கொள்முதல் நிலையங்களும் திறக்கப்பட்டு தாமதமின்றி நெல் கொள்முதல் செய்யப்படுவதாக அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். தூத்துக்குடி துறைமுகத்தில் லாரி ஓட்டுநர்கள் 2 வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். துறைமுகத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும், ஓட்டுநர்களுக்கு எதிரான சட்டத்தை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். வேலை நிறுத்தம் காரணமாக சரக்குகளை ஏற்றி இறக்கும் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. தெற்கு ரயில்வேயில் முதல் திருநங்கை பயணச்சீட்டு பரிசோதகராக திண்டுக்கல்லில் சிந்து என்பவர் பணிபுரிந்து வருகிறார். நாகர்கோவிலைச் சேர்ந்த இவர் 2003 ரயில்வே பணியில் சேர்ந்து எர்ணாகுளத்தில் மின் பகிர்மான பிரிவில் வேலை செய்து வந்தார். 2010 விபத்தில் கை பாதிக்கப்பட்டதால் வணிகப் பிரிவுக்கு மாற்றப்பட்ட அவர் தற்போது பயிற்சிக்கு பின் பதவி உயர்வு பெற்று பயணச்சீட்டு பரிசோதகராகியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே சப்ளம்மா கோயில் திருவிழாவையொட்டி 50 பல்லக்குகளில் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த கிராம தேவதைகளை மக்கள் வழிபட்டனர். வழிபாட்டில் கலந்து கொண்ட நந்திமங்கலம், ஆவலப்பள்ளி உள்ளிட்ட 50 கிராம மக்களுக்கும் உணவு வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே தனியார் கல்லூரி சார்பில் நடத்தப்பட்ட மாரத்தான் ஓட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கையில் மரக்கன்றுகளை ஏந்திச் சென்றனர். மாணவர்கள், மாணவிகள், மாரத்தான் வீரர்கள் என 3 பிரிவுகளாக போட்டிகள் நடத்தப்பட்டன. மரம் வளர்ப்பு, இயற்கை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த மாரத்தான் ஓட்டம் நடத்தப்பட்டதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். திருச்செந்தூரில் சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் துணை கோயிலான வெயிலு கந்த அம்மன் கோயில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மனை தரிசித்த பக்தர்கள் சூரசம்ஹாரத்திற்கு சென்ற முருகனுக்கு வேல் கொடுத்த அம்மன் என்ற முழக்கங்களை எழுப்பினர். வட மாநிலங்களில் கடும் பனிப்பொழிவால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. டெல்லி, உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் பெய்து வரும் அடர்த்தியான பனிப்பொழிவால் எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாத நிலை உள்ளது.
இதனால் சாலையோரங்களில் ஆங்காங்கே வாகனங்களை நிறுத்திய ஓட்டுநர்கள் தீயை மூட்டி குளிர் காய்ந்தனர். காலை 10 மணி வரை பனிப்பொழிவு நிலவுவதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு சென்செக்ஸ் 523 புள்ளிகள் குறைந்து 71072 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிப்டி 166 புள்ளிகள் குறைந்து 21616 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை மாற்றமின்றி ஒரு சவரன் 46640 ரூபாயாகவும் ஒரு கிராம் 5830 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை 50 காசுகள் உயர்ந்து ஒரு கிராம் 77 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அரசு தயாரித்தளித்த உரையை முழுமையாக படிக்காததுடன் தேசிய கீதம் இசைக்கும் முன்பே சட்டப்பேரவையில் இருந்து ஆளுநர் ரவி வெளியேறியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஜனநாயகத்துக்கு விரோதமாகவும் தமிழகத்தை தனிமைப்படுத்தும் கொடூர உளவியலுடனும் ஆளுநர் செயல்பாடு அமைந்துள்ளதாக காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. பீகார் சட்டப்பேரவையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் நிதிஷ்குமார் அரசு வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவி செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.